ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. ஒரு குக்கிராமத்தில் முகாமிட்டிருந்த மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு மிராசுதாரும் அவரோட உதவியாளரும் வந்திருந்தா. அன்றைக்கி என்ன காரணமோ தெரியல, மகாபெரியவா அந்த மிராசுதாரரை கண்டுக்கவே இல்லை. ஆனால் அவர் கூட வந்திருந்த உதவியாளர்கிட்ட கொள்ள பேச்சு பேசினார். கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பேசவே இல்லை. இது அந்த மிராசுதாரருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. காரணமும் தெரியல, தன்கிட்ட பேசாமல் இருக்கிற அளவுக்கு தான் எந்த தப்பும் பண்ணினதாகவும் அவருக்கு தெரியல. இருந்தாலும் யார் காரணம் கேட்க முடியும்? ரொம்ப வருத்தமாக எடுத்து அவருக்கு ரொம்ப துக்கம் தாங்காமல் வருத்தத்தோடு பெரியவாக்கிட்ட விடை பெற்று போனார். முகாமிட்டிருந்த இடத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் தள்ளி இருந்ததுனால மடத்து வண்டியில் அவளை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டுட்டு வருமாறு தன்னோட தொண்டருக்கு உத்தரவிட்டார் மகாபெரியவா. ரயில் நிலையம் போய் வழி அனுப்பிட்டு வந்த தொண்டரை கூப்பிட்டு வண்டியில் போகும்போது மிராசுதாரர் என்ன பேசினார், தன்னை பற்றி என்ன சொன்னார்னு கேட்டார். அவர் ரொம்ப குறைப்பட்டுண்டார் பெரியவா, அவர்கிட்ட நீங்கள் பேசவே இல்லையா, அவரால் அந்த வருத்தத்தை தாங்கிக்கவே முடியலையா. வழியெல்லாம் பெரியவாளை பற்றியே பேசின்னு இருந்தார். எப்பவும் தங்கிட்ட அன்பாக பேசுகிற பெரியவா இன்னைக்கு பேசாத காரணம் புரியலன்னு அதே சிந்தனையில் இருந்தார் அப்படின்னு அந்த தொண்டர் சொன்னார். உடனே ஞானக்கடல், எல்லாம் முடிஞ்சு போச்சு, போனதுக்கப்புறம் பேச என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிட்டார். மறுநாள் கார்த்தால தந்தி வந்தது. அதில் மிராசுதாரர் இறைவனடி சேர்ந்துட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த மடத்து சிப்பந்திகள் மேலும் பிரமிக்கும்படி பெரியவா சொன்னார், நான் அவனோட நேத்திக்கு பேசாததுக்கு காரணம் கடைசியாக அவனுக்கு என்னோட நினைவாகவே இருக்கணுங்கிறதுனால தான். நான் பேசாததுனாலேயே அவன் என்னோட நினைவாகவே இருந்தான் அப்படின்னு சொன்னார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, போனப்புறம் பேச என்ன இருக்குது அப்படின்னு மகாபெரியவா சொன்னதோட அர்த்தம் அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது. பகவான் கீதையில் கடைசி நேரத்தில் தன்னோட நினைவாகவே இருந்து உயிர் பிரிஞ்சா தன்னையே வந்து அடைவதாக சொல்கிறார் இல்லையா. அதனால தான் தன்னோட பக்தன் கடைசியில் தன்னோட நினைவாகவே இருந்து தன்னையே அடைந்து பிறவி பெருங்கடலை தாண்டட்டும்னு அருள் செய்திருக்கார் மகாபெரியவா. பிறக்கும் போதும் வாழும் போதும் இறக்கும் போதும் எப்போதும் அருள் செய்யும் கருணைக்கடல் நம் காஞ்சி மாமுனிவர். அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.